ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க அனைவரும் இந்த இரவு நேரத்தில் ஆராதனைக்கு ஒரு சில மணி நேரங்கள் நம்ம எல்லாருமே இணைந்து ஆண்டவரை துதித்து பாடப்போகிறோம். ஸோ அதற்கு உங்களை எல்லாருமே நான் அன்புடன் வரவேற்கிறேன். ஒருவேளை நீங்கள் நைட்டில் விழுத்திருப்பீர்கள் என்றால் எங்களோடு கூட இணைந்து நீங்கள் இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஆராதனை செய்யும்போது அங்கே ஒரு பெரிய விடுதலை வரும். ஸோ இந்த நேரத்தில் இந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ் எங்களோட கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனம் சொல்வது போல சங்கீதம் 150 வந்து அந்த முழு அதிகாரத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தோனியோடு அவரை துதியுங்கள். வீணையோடு சுரமண்டலத்தோடு அவரை துதியுங்கள். தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அமேன். ஆண்டவர் நமக்கு அந்த சுவாசம் கொடுத்துருக்கிறார் அல்லவா, அதற்காகவே நிச்சயமாக நம்ம துதிக்க வேணும். ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இப்பயுமே தொடர்ந்து இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது, இம்மட்டும் இந்த 7 முடித்து 8வது ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த வந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து ஒன்று மட்டும்தான் சொல்ல முடியும், கர்த்தர் மட்டும்தான், ஏசப்பா மட்டும்தான், அவருடைய கிருபை மட்டும்தான், அவருடைய தயவு மட்டும்தான் இந்நாள் வரை நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நான் உமக்கு அப்படி நல்லவராக நல்ல ஆண்டவரே, நிறைய சூழ்நிலை மத்தியில் அப்பா நாங்கள் பின்வாங்கி போயிருந்திருக்கிறோம், போகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறதப்பா. ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட அப்பா எங்களை விட்டு விலகுந்தில்லப்பா. ஆண்டவரே, எங்களை நீங்கள் கைவிட்டதில்லை ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகள் மத்தியில் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லவராக இருந்ததுக்காக நன்றி செலுத்துவோமா. ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அப்பா நீர் என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ நல்லவராக இருந்திருக்கிறீங்கப்பா. எல்லா டைமும் அப்பா, யூ ஹவ் பீன் சோ சோ குட் டு அஸ், டு அவர் ஃபேமிலி. எல்லா விதத்திலையும் ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் நல்லவராக இருந்திருக்கிறீங்கப்பா. அதற்கு நன்றி செல்வோமா. நன்றி சொல்லி இந்த பாடலை பாடி அப்படியே தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே, நீர் நல்லவர், எனக்கு துணையாய் நின்றீரே அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு துணையாய் நின்றீங்களே அப்பா, எனக்கு துணையாய் நிற்க போகிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. இயேசுவே, நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராயிருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராயிருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே, செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே, செய்த நன்மைகள் ஏராளமே. பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன்.
துணையாக வந்தீர் எனக்கு நல்லவராய் எனக்கு வல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே ரொம்ப நல்லவராய் இருப்பவரே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா அப்பா ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் ராஜா என்னோட கூட துணை நின்றீங்களே நன்றி சொல்வோமா அப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் ராஜா எங்களோட கூட இருங்கப்பா ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நீங்க நடத்தி செல்லுங்க என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை செய்து செபிப்போமா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீர் எல்லா சூழ்நிலைகள் மத்தியில் அப்பா ஆண்டவரே அப்பா நீர் செய்த நன்மைகளுக்கு அப்பா நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் ராஜா ஆனா அப்பா இந்த ஒரு சில மணி நேரங்கள் அப்பா உண்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா எங்களுடைய பலிகளை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அம்மேன் ஒரு சில பாடல்களை நல்ல கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவரே ஆமாம் நம்மளோட வாழ்க்கையில் வந்துட்டு தலை நிமிர செய்யணும் அதாவது ப்ரொமோஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா அது யாரால் வரும்னா ஏசப்பால் மட்டும்தான் வரும் ஒருவேளை நிறைய பேர் நினைப்பீங்க இல்லை நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ரைட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க நல்ல வேலை செய்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு திறமை கொடுத்துருக்கிறாரு அது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெர்மனண்ட்டான பிளஸ்ஸிங் வரணும்னா அது வந்து யாரால் ஓப்பன் பண்ண முடியும்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீயை வந்து உடையவர் வந்து ஏசப்பா மட்டும்தான் அவர் திறந்தார்னா அந்த டோரில் வந்து எந்த ஒரு டெம்பரரி டிஸ்டர்பன்ஸ் வரவே வராது ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நித்தியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நிறைய இடங்களில் நீங்கள் தலை குனிவாக நீங்கள் ஒருவேளை இந்த 7 months இந்த பாஸ்ட் இருந்த காலங்களில் வந்து நிறைய இடங்களில் தலை குனிவு உங்களுக்கு வந்திருக்கலாம் இல்லை உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய காரியங்கள் டவுனாக போகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் நான் உங்களோட உங்களை பார்த்து விசுவாசமாக சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் உங்களை தலை நிமிர செய்வார் எந்தெந்த இடங்களெல்லாம் நிறைய பேர் சொல்வோம் நான் ரொம்ப இந்த இடத்துல குனி குறுகப்பட்டேன் வார்த்தைகளால் நோகடிக்கப்பட்டிருக்கிறேன் நான் ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகிருக்கிறேன் என்னோடய ஒர்க்காக இருக்கட்டும் என்னோடய படிப்பாக இருக்கட்டும் எல்லா சூழ்நிலைகளும் நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறேன்றிங்கன்னா இந்த நேரத்தில் விசுவாசமாக இந்த பாடலை என்னோட கூட சேர்ந்து பாடும்படி நான் அன்புடன் கேட்கிறேன் ஏன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் தலைகளை நிமிர செய்கிறவராக இருக்கிறார் ஆமென் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம் ஆம் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே கேகம் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர் ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பனி தாங்குகிறீர் என்னை தள்ளாட விடமாட்டீர் தகப்பனி தாங்குகிறீர் என்னை தள்ளாட விடமாட்டீர் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே சொல்வோமாம் தலை நிமிர செய்பவ நீரே
படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன் ஏனெனில் கர்த்தரனை ஆதரிக்கின்றீர் படுத்துறனே மகிழ்வுடனே விழித்தெழுவேன் ஏனெனில் கர்த்தரனை ஆதரிக்கின்றீர் அச்சமில்லையே கலக்கமில்லையே அச்சமில்லையே கலக்கமில்லையே வெற்றி தரும் கர்த்தரனோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே வெற்றி தரும் கர்த்தரனோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே இடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே ஆமென் அப்படி சொல்லுவோமாப்பா நீர் எங்களோட தலையை ஆண்டவரே உயர செய்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே அப்பா இங்கே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலப்பா எங்கெல்லாம் ஒரு டவுன்ஃபால் அவங்க வாழ்க்கையில் இருக்கோ அப்பா அந்த இடத்துல ஒரு உயர்வை நீங்கள் கட்டளிடுங்க இசப்பா ஆண்டவரே அப்பா சோர்ந்து போயிருக்கலாம் ஒருவேளை அச்சத்தோடு காணப்படலாம்ப்பா ஆனால் அந்த மத்தியில் அப்பா உங்களை பற்றி கொண்டிருக்கிற மக்களுக்கு அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா ஆண்டவரே அந்த இடத்துல அப்பா நீங்கள் ஒரு உயர்வை கொடுங்க இசப்பா ஆண்டவரே ஒரு உயர்வை அவரோட வாழ்க்கையில கட்டளிடுங்கப்பா எந்தெந்த அப்பா ஏரியாலலாம் உங்களுக்கு அப்பா ஒரு உயர்வு வேணுமோ அப்பா எங்கெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் தலைகுனிவை அப்பா சந்தித்திருக்கிறாங்களோ இந்த மாதத்தில் அப்பா அதை நீங்கள் தலை நிமிர பண்ணுங்கப்பா அப்பா எந்த இடத்துல அவர்கள் வெட்கப்பட்டார்களோ அந்த இடத்துல நீங்கள் உயர்வை கட்டளிடுங்க ஏசப்பா சேர்ந்து பாடுவோமா மீண்டும் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிரா செய்பவ நீரே விசுவாசத்தோடு சொல்வோமா கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே ஆமென் நன்றி இயேசப்பா அம்மே உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா விசுவாசம் உள்ளவர்கள் வீட்டில் இருந்த இடத்துல கரங்களை தட்டி அப்பா நீங்கள் என்னோடய தலையை உயர செய்வீங்கப்பா அப்பா ஆண்டவர் என் சத்துருகளுக்கு வசனம் அது தான் சொல்லுதல்லவா சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் அந்த அபிஷேகம் எப்படி இருக்கும்னா அது அப்படியே ஒரு இடத்துல ஸ்டே ஆகாது அது அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் அப்பா எந்தெந்த இடத்துல சத்துரு என்னை கீழே போட்டிருக்கிறானோ அந்த அந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் சொல்லி அப்பா அந்த இடத்துல என் தலையை நீங்கள் உயர்த்துவீங்கப்பா அந்த இடத்துல எனக்கு ஒரு பந்தியை நீங்கள் ஏற்படுத்தி வைப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில் செய்ய அதை வந்து வல்லவராக இருக்கிறார் ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நடந்ததான் நான் சொல்கிறேன் நிறைய இடங்களில் சத்துரு எங்கெல்லாம் முடக்கணும்னு நினச்சானோ அந்த இடத்துல ஆண்டவர் எனக்காக அழகான ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு என்னுடைய நிறைய சூழ்நிலைகள் மத்தியில் எனக்கான உயர்வை கொடுத்தது யாருன்னா ஏசப்பா மட்டும்தான் இம்மட்டும் அந்த உயர்வை கொடுத்து வாழ வைத்து கொண்டிருக்கிறதுனால தான் என்னால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது அவ்வளோ விசுவாசமாக நான் சொல்ல முடியுது அதே ஆண்டவர் உங்களோட சூழ்நிலைகளும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா ஏசப்பாவுடைய வல்லமைகள் இன்றும் குறைந்து போகலை அது வந்து என்னோ நேற்று இருந்தது அப்படிலாம் கிடையாது எல்லா சமயம் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு அதனால் விசுவாசத்தோடு நீங்கள் பாடல்களை பாடி துதிக்கும் போது அந்த இடத்துல நிச்சயமாக அற்புதம் நடக்கும் இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோமா கண்மலையின் மறைவில் என் உள்ளம் கைகளில் ஆண்டவரே எங்களை காத்தீர இயேசப்பா என்று சொல்லி நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோம் கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே கண்களின் கருவிழிகளை போல் இம்ம
மட்டும் காத்திரே கண்மலையின் அறைவில் என் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே சகலத்தையும் செய்ய வல்லவரே நீர் நினைத்தது தடைப்படாது சகலத்தையும் செய்ய வல்லவரே நீர் நினைத்தது தடைப்படாது அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே நாளை நாளுக்காக கவலை வேண்டாம் காகத்தை கவனி என்றீர் நாளை நாளுக்காக கவலை வேண்டாம் காகத்தை கவனி என்றீர் ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீர் ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீர் கண்மலையின் மறைவில் என் உள்ளம் கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே சகலத்தையும் செய்ய வல்லவரே நீர் நினைத்தது தடைப்படாது சகலத்தையும் செய்ய வல்லவரே நீர் நினைத்தது தடைப்படாது அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே கண்மலையின் மறைவில் உள்ளம் கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே ஆமேனப்பா ஆண்டவரே நீர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாயிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராச்சா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராச்சா அப்பா உம்மை உயர்த்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ராச்சா உன்னதங்கள் வீற்றிருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராச்சா அப்பா ஆண்டவரே காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாயிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே தடைப்பட்டிருக்கிற காரியங்களப்பா இந்த மாதத்தில் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிறவங்க பெற்றுக்கொள்ளட்டும் பரிசுத்த ஆவியானவரே
அப்பா தடைகளை நீக்கி நீங்க முன்னால செல்லுங்கப்பா ஆண்டவரே தடைகளை நகர்த்தி நீங்க முன்னால ஆண்டவரே அதற்கு முன்பாக நீங்க நடந்து செல்லுங்கப்பா ஆண்டவரே தடைகளை விலக்குகிற தேவனே எங்களோட வாழ்க்கையில கடந்து வாங்க என்று சொல்லி கேட்போமா ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசங்கில சொல்வது போல எல்லாவற்றையும் ஆண்டவரே நேர்த்தியே அதினதின் காலத்துல செய்கிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் தடைப்பட்டிருக்கிற ப்ரமோஷன்ஸ் அப்பா ஆண்டவரே இந்த மாதத்துல வரட்டும் தகப்பனே ஆண்டவரே அப்பா உம்மையே பார்த்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அப்பா உம்மை உம்மை நோக்கி பார்த்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் நீங்க வெட்கப்பட விடுவதே கிடையாது ராஜா ஆண்டவரே இந்த மாதத்துல அப்பா தடைகளை மாற்றி அவர்களுக்கு என்று வர வேண்டிய காரியங்கள் வரட்டும் பரிசுத்த ஆவியானவரே ஓ இந்த நேரத்துல அப்பா நீங்க அசைவாடுங்கப்பா ஒவ்வொரு வீடுகளில் அப்பா யார வீடுகளிலாம் இந்த சத்தம் கேட்கப்படுதோ ராஜா அப்பா எந்தெந்த வீடுகளிலெல்லாம் ஆராதிக்கிற சத்தங்கள் கேட்கப்படுகிறதோ அந்த வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும் பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த மாதத்துல ஒரு டெலிவரன்ஸ் அவர்கள் பார்க்கட்டும் அப்பா ஆராதிக்கும் போதே நாங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்ற ஆண்டவரே சாட்சிகளை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே நீங்க அப்பா அவர்கள் சூழ்நிலைகளுக்கு மத்தியில நீங்க பலன் கொடுங்க ஆவியானவரே அப்பா நீர் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா அப்பா இந்த உலகத்தில் அப்பா நாங்கள் எடுக்கிற காரியங்கள் எங்களுக்கு சத்துவமாய் மாறாதப்பா ஆண்டவரே அப்பா நீர் எங்களை பலப்படுத்துங்க என்று சொல்லி கேட்போமா ஏன்னா நிறைய பேர் சோர்ந்து போகிற காலங்களுக்குள்ளே இருக்கிறோம் நிறைய பேர் தளர்ந்து போயிடுறாங்க ஓ அப்படிப்பட்ட காலங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துங்க பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த இரவு நேரத்தில் அப்பா உங்களுடைய சமாதானம் வீடுகளில் ஆளுகை செய்யட்டும் அப்பா உங்களுடைய பிரசன்னம் அந்த வீடுகளுக்குள்ள ஆளுகை செய்யட்டும் அப்பா ஆண்டவரே எனக்கு பலன் இல்லைன்னு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பலப்படுத்துங்க இயேசுப்பா ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு பலத்தின் ஆவியல்லவா கொடுத்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே அவர்கள் மத்தியில் காணப்படுகிற பயங்கள் இந்த நேரத்தில் விலகட்டும் இயேசுப்பா அச்சங்கள் இருந்து விடுதலை கொடுங்க பரிசுத்த ஆவியானவரே ஓ நாங்கள் இந்த ஆராதனை செய்கிற வேளைகளில் ஒரு வல்லமை கடந்து செல்லட்டும் அப்பா ஒவ்வொரு வீட்டின் அறைகளில் ஒரு வல்லமை கடந்து செல்லட்டும் ராஜா ஓ பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா உம்முடைய அசைவாடுதலுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துங்கப்பா ஓ ராஜா நீர் எங்களை பலப்படுத்துங்கன்னு சொல்லுவோமா ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா எனக்கு இதிலிருந்து வரத்துக்கு பலன் இல்லைன்னு சொன்னீங்களா சரீரத்தில் ஒரு சோர்வு காணப்பட்டா இந்த நேரத்தில் இந்த மணி நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்க விரும்புகிறார் ஓ உங்களை பலப்படுத்தணும்னு ஆண்டவர் நினைக்கிறார் ஏன்னா அவர் வசனம் சொல்வது போல பலத்தின் ஆவி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு அந்த பயத்தின் ஆவி கிடையாது பயத்தின் கிரியைகள் கிடையாது பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு இந்த பாடல் பாடுகிற வேளையில் உங்கள் வீடுகளில் காணப்படுகிற பயத்தின் காரியங்களை ஆண்டவர் விடுதலை செய்கிறேன்னு சொல்கிறார் விடுதலையும் ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில கொடுப்பாரு ஓ ஒரு புதிய பலனை ஆண்டவர் கொடுப்பாரு ஓ விசுவாசத்தை பாடுவோமா என் பலன் எல்லாம் நீர்தான் ஐயா சோர்ந்திட்ட வேளையிலே பலனற்ற நேரத்திலே சோர்ந்திட்ட வேளையிலே பலனற்ற நேரத்திலே சுகம் தந்து நடத்தினீரே யெகோவா ஷாபோத் நீரே என்னை சுகம் தந்து நடத்தினீரே யெகோவா ஷாபோத் நீரே என் பலனெல்லாம் நீர்தானயா என் பலனெல்லாம் நீர்தானயா 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 அலை மோதும் கடலினிலே தடுமாறும் படகினிலே அலை மோதும் கடலினிலே தடுமாறும் படகினிலே மாலுமியாய் வந்தீரையா மாறாதவர் நீர்தானயா மாலுமியாய் வந்தீரையா மாறாதவ நீர்தானையா
तू मेरा बल है प्रभु, तू मेरा बल है प्रभु, तू मेरा बल है प्रभु, तू सर्वा बल है प्रभु। उठती लहरों में दूती नैया में, उठती लहरों में दूती नैया में, उठती लहरों में दूती नैया में, मालूमियाय वंदीरैया, मारादव नीरदानैया, मालूमियाय वंदीरैया, मारादव नीरदानैया, பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீரேசையா. சொல்வோமா, அப்பா நீங்கள் என்னோட பலனாக இருங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்வோமா. ஓ அப்பா நீங்கள் எங்களுக்கு பலனாக இருங்க ராஜா. அப்பா சோர்ந்து போயிருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில் அப்பா அவங்க ஆராதனை செய்யும் போது என் தேவன் விடுதலை கொடுங்கப்பா. அப்பா தொடர்ந்து நடைபெறுகிறப்பா இந்த ஆராதனையில் உங்களுடைய அற்புதம் இருக்கட்டும் ராஜா. அப்பா இந்த ஆராதனை வேலையில் ஆல்டர் நைட் வர்ஷிப்பில்ப்பா அதிசயங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று அப்பா அப்பா டெஸ்டிமோனியல்ஸை நாங்கள் கேட்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. அப்பா இவ்வளோ நேரம் இணைந்திருந்த ஆண்டவரே பிள்ளைகளப்பா, ஆண்டவரே நீங்கள் தலை நிமிர செய்யுங்கப்பா, ஆண்டவரே தலை நிமிர செய்யுங்கப்பா, நீங்கள் பலப்படுத்துங்கப்பா அவங்க ஆண்டவரே சோர்ந்திருக்கிற காரியங்களாக இருக்கட்டும். ஆண்டவரே பயத்தை மேற்கொள்வதற்கான பலனை நீங்கள் கட்டளையிடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நீர் கொடுத்த பலனில் அவங்க இன்னும் ஊந்தி கொண்டு செல்ல உதவி செய்யுங்கப்பா. சோர்வுகளிலிருந்து விடுதலை கொடுங்க இந்த இரவு நேரத்தில்ப்பா. சோர்வுகள் மத்தியில் இருக்கு அப்பா, தூங்க முடியாமல் இருக்கிற காரியங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு நேரத்தில்ப்பா விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இந்த வர்ஷிப் டைமில் அப்பா அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. நன்றி இயேசப்பா. ஆண்டவரே அப்பா இம்மட்டும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே மகிமை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.